மாலை முரசு ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஆடி மாதம் மிகவும் ஒரு புனிதமான மாதமாகும். 12 மாதங்களுமே ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு விசேஷத்தை கொண்டிருந்தாலும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய துவக்கமாக இருப்பதனால அன்றைய மாதத்தில் நாம் எந்த விதமான திருமணம், காது குத்து, சடங்கு இப்படி எவ்விதமான சம்பிரதாய சடங்குகளும் எந்த விசேஷங்களும் நம்ம செய்ய மாட்டோம். முழுக்க முழுக்க அம்மனின் மீதான வழிபாட்டிற்காகவே அந்த மாதத்தை நாம் கொண்டாடி தீர்க்கிறோம். இப்படி ஆடி மாதத்தில் ஆடி 18 ஆடி பெருக்குக்கு ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ஆடி பூரத்திற்கு என்று தனி விசேஷம் உண்டு. இந்த ஆடி பூரத்தின் பொழுது எதற்காக நாம் அம்பிகையை கொண்டாடுகிறோம், ஆடி பூரத்தன்று எதற்காக நாம் வளையல்களை அணிவிக்கிறோம், கண்ணாடி வளையல்களை அணிவிக்கக்கூடியது உண்டு. அந்த கண்ணாடி வளையல்களை பிரசாதமாக வாங்கி பெண்கள் அணிந்து கொண்டால் நெடுநாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியமும், திருமண தடையுடன் இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு நல்ல ஒரு திருமண வரன் வாய்ப்பதோடு பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் இணைவதற்கும் காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னணி என்ன, காரணம் என்ன பார்க்கலாமா? இந்த ஆடி பூரம் அப்படின்னு சொல்லும்பொழுதே அன்றைய தினம் பூர நட்சத்திரம், ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் அன்றுதான் அம்பிகை உமா பார்வதி அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன. அதனால் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாள். அது மட்டும் இல்லைங்க, பூமாதேவியாக துளசி மாடத்தில் துளசியினுடைய பாத்தி இருக்கு இல்லையா, அதன் அடியிலிருந்து அவதரித்தவள் ஸ்ரீ மகாலட்சுமியாக ஸ்ரீ ஆண்டாள், கோதா நாச்சியார் என சொல்லக்கூடிய ஆண்டாள் ஸ்ரீவல்லிபுத்தூரில் பெரியாழ்வாருக்கு மகளாக அவதரித்தார். அவர் அவதரித்த தினமும் ஆடி பூரம் தான். இந்த ஆடிப்பூரத்தில் அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு அவதார நிகழ்வு நிகழ்ந்திருக்கு அப்படிங்கும்பொழுது அந்த நாளை எவ்விதமெல்லாம் கொண்டாடி தீர்ப்போம் நாம் இல்லையா? அன்றைய தினம் காலையில் எழுந்து குளித்து விட்டு நாம் ஆண்டாளுக்காக நாம் பிரார்த்திச்சுக்கலாம், ஆண்டாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்றைய தினம் திருப்பாவை பாடல்களை நாம் பாடலாம், கோவிலுக்கு போகலாம், ஆண்டாளை நாம் வழிபடலாம். எல்லா வைணவ திருத்தலங்களிலும் ஆண்டாளுக்கு அன்று திருக்கல்யாணம் என்பது நிகழும். இது வந்து ஆடிப்புறத்தில் மிகப்பெரிய ஒரு உற்சவமாக வைணவ திருத்தலங்களில் கொண்டாடப்படுகிறது. அதுதான் ஆடிப்புறத்தில் நாமும் விரதம் இருக்கலாம், ஆடிப்பூர விரதம் இருந்து ஆண்டாளை மனசார நாம் வந்து வணங்கி வந்தோம் அப்படின்னாக்க ஆண்டாளுக்கு ரங்கநாதர் கிடைத்த மாதிரி இந்த காலத்தில் இங்கு வாழக்கூடிய பெண்களுக்கு, நம்மை போன்ற பெண்களுக்கு நல்ல கணவன் வாய்ப்பதும், நல்ல கணவன் நல்ல குடும்பம் வாய்ப்பதும் கிட்டும் அப்படிங்கிறது பெரியோர்களால் சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஆடிப்பூரத்தின் போது அம்மனுக்கு, அதாவது சிவஸ்தலங்களில் உள்ள அம்பிகை திருத்தலங்களில் உள்ள அம்பிகைக்கு ஏன் அன்று வளைகாப்பு, கண்ணாடி வளையல்கள் சாத்தப்படுகின்றன, இதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா இதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான கதை உண்டுங்க. என்னன்னாக்க, ஆந்திராவை சேர்ந்த ஒரு வளையல் வியாபாரி, அவர் வந்து தேவி பக்தராம், அவர் வந்து அம்பாளின் மீது ரொம்ப பக்தியுடையவராக இருப்பாராம். அவர் வந்து வளையல் விற்பனை செய்வதற்காக தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாராம். நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு ஊர்களாக சென்று வளையல்களை விற்றுவிட்டு பெரிய பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்தாராம். அங்க வந்தவர் ஒரு மரத்தடி, ஒரு பெரிய மரத்தடி, அந்த மரத்தடியின் அடியில வந்து மீதி இருக்கக்கூடிய வளையல்களோட மிகவும் சோர்ந்து போய் இரவு நேரத்துல உறங்கி விட்டாராம். மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தா அவரிடம் இருந்த வளையல்களை காணவில்லை. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்கார், சுற்றி முற்றும் தேடி கேட்டிருக்கார், இங்கே வளையல் வைத்திருந்தேன் யாராவது பார்த்தீங்களான்னு கேட்டிருக்காரு, யாரிடமிருந்தும் சரியான தகவல்கள் இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாராம், கிடைக்கவில்லை அப்படிங்கிறதோட திரும்பி தன்னுடைய ஊருக்கு கிளம்பி போயிட்டாராம். அப்புறம் மறுநாள் வந்து அவளுக்கு அவருக்கு கனவில் அம்பிகை அம்பாள் வந்து கனவில் சொல்லியிருக்காங்க, நேற்றிரவு நீ அங்கு படுத்து கொண்டிருந்தாய், உறங்கி கொண்டிருந்தாய், நான் தான் வந்து கண்ணாடி வளையல்களை எடுத்துக்கொண்டு சென்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே பெரிய பாளையத்திலேயே அந்த நீ உறங்கின அந்த மரத்திற்கடியிலேயே புற்றின் உள்ளே சுயம்பு வடிவமாக நான் எழுந்தருளி இருக்கிறேன், என்னுடைய பெயர் ரேணுகா பவானி என்று அம்பிகை கடவில் வந்து கூறியதாக ஒரு கதை உண்டு. அதற்கு பிறகு அந்த கோவிலில் பெரியபாளையத்தம்மனுக்கு கண்ணாடி வளையல்கள் சாத்தக்கூடிய பழக்கம் ஏற்பட்டதாம். இதற்கு பிறகுதான் எல்லா திருத்தலங்களில் உள்ள அம்பிகைக்கும் அன்றைய தினம் கண்ணாடி வளையல்கள் அணிவிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, சந்தன காப்பு, மஞ்சள் காப்பு, இப்படி ஸ்பெஷலான, அதாவது விசேஷமான அலங்காரங்கள், அபிஷேகங்கள் அன்றைய தினம் நிகழும்.
நாம் கண்ணாடி வளையல்களை வாங்கி அம்பாளுக்கு முதல் நாளே கொண்டு போய் கொடுத்து அன்றைய தினம் அம்பாளுக்கு அது அணிவிக்கப்பட்டு வளைகாப்பு மாதிரி திருமண கோலத்தில் தான் இருப்பாங்க அம்பிகை. அன்றைய தினம் அதை அணிவிக்கப்பட்டு அதை பிரசாதமாக பெற்றுக்கொண்டு சென்றால் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல திருமண பேறு வாய்க்கும், கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும், நல்லபடியாக குழந்தை பிறந்து நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு அடுத்த ஒரு வளமான ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. பூர நட்சத்திரம் என்பது சுக்கிரனின் ஆதிக்கத்தில் உள்ள நட்சத்திரம். அதனால் அந்த பூர நட்சத்திரம் வந்து சுக்கிரனுடைய அனுகிரகம் வந்து அதிகமாக இருக்குமா, அதுக்காகத்தான் பூர நட்சத்திரத்தன்று நாம் வழிபாடு செய்தோம் அப்படின்னா சுக்கிரனுடைய அருள் கிடைக்கும். அதனால தான் சுக்கிரனுடைய அருள் என்பது பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு மிகவும் அவசியமானது. இல்லற வாழ்க்கைக்கு அவசியமான ஒரு பந்தத்தை, உறவை கொடுப்பவர் சுக்கிரன் தான். சுக்கிரனுடைய பலம் இருந்தால் மட்டும்தான் இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த சுக்கிரனுடைய அருளை பெறுவதற்காகவும் ஆடி பூரத்தன்று நாம் விரதம் இருப்பது என்பது அவசியம். விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று நம்முடைய வழிபாட்டினை செய்யலாம். இல்லை கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாக்க வீட்டிலேயே நம்முடைய பூஜை அறையில் ஒரு மணப்பலகை எடுத்து வச்சு ஒரு அம்பாள் படத்தையோ அல்லது ஆண்டாள் படத்தையோ வச்சு நாம் அலங்காரம் செய்து சந்தன குங்குமம் பொட்டிட்டு அலங்காரம் செய்து நம்ம ரோஜா மலர்கள் மற்றும் என்னெல்லாம் வாசனை, துளசி இப்படியான வாசனை மலர்கள் இருக்கு இல்லையா, வில்வம், இதெல்லாம் வாங்கி வைத்து நாம் வந்து அம்பிகைக்கோ இல்லை ஆண்டாளுக்கோ அதை சாத்தி மங்கள பொருட்களை வாங்கி வைக்கலாங்க. மஞ்சள், குங்குமம், வளையல், ரவிக்கை பிட்டு, கண்ணாடி வளையல், இப்படி எதெல்லாம் வந்து மங்கள பொருட்களோ அதை வாங்கி வைத்து 5-7-9 இப்படி சுமங்கலி பெண்களை அழைத்து அவர்களுக்கு வீட்டில் வந்து நம்ம ஒரு தண்ணீரோ ஒரு பாலோ ஏதாவது ஒன்று குடிக்க கொடுத்துட்டு இந்த பொருட்களை அவர்களுக்கு வைத்து கொடுக்கலாம். ஒருவேளை உணவு சாப்பிட்டு நாம் உபவாசமாகவும் இருக்கலாம். அதாவது கன்னி பெண்களுக்கு கொடுத்தோன்னா இன்னமுமே ரொம்ப விசேஷம். இதெல்லாம் நம்ம செய்து வந்தோம் அப்படின்னாக்க நம்முடைய குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பானதாக, வளமும் நலமும் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். நம்முடைய நாம் அனைவருமே அம்பிகையிடமிருந்து தோன்றியவர்கள் தான். நம் அனைவரையுமே அம்பிகை தான் தன்னுடைய வயிற்றில் வைத்து காக்கிறாள். அவளுக்கு தான் வளைகாப்பாக அன்றைய தினம் கண்ணாடி வளையல்களை அணிவித்து நாம் பூஜைகளை செய்து வருகிறோம். அன்றைய தினம் கண்ணாடி வளையல்களை வைத்து அம்பிகைக்கு வழிபாடு செய்வதன் தாத்பரியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டோம். நிச்சயம் ஆடிப்புறத்தன்று நாம் நம்முடைய வழிபாட்டை சிறப்பாக செய்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வளங்களையும் நலங்களையும் பெறுவோம் என்று நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். மாலை முரசு ஆன்மீகம் யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.